வினை சீரியலில் நாளைக்கு என்ன நடக்கும்போதுன்னு பார்க்கலாம் அவங்க ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஊர்லேருந்து மித்ரா வினையும் வராங்க ராம்கிருஷாட்ட பேசிகிட்டு இருக்காங்க இது மாதிரி ஊரில் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து நடந்துருச்சு இது மாதிரிலாம் சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க நாலடவில் சரியாயிடுமா பெற்றவங்களோட கம் எவ்வளோ நாள் தான் இருக்குங்கிற எல்லாம் சரியாயிடும் வாசிக்கி அம்மா வந்து என் மேலே ரொம்பவே கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதை நினச்சாலும் எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது ஏன்னா இப்போதான் உண்மையெல்லாம் வெளில வந்துக்கிட்டு இருக்கு இப்போ அக்ரிமெண்ட் விஷயம் பணம் வாங்கினது இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்னு நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குங்கிற மாதிரி வினை முன்னாடியே வந்து இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க வினய் வந்து அது எதாத்தையும் அசால்ட்டாக வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க சரிம்மா நீ உள்ள போமா எல்லா விஷயமும் சரியாயிடுங்கிற மாதிரி சொல்கிறாங்க மித்ரா அந்த பக்கம் கிராஸ் ஆனோ ராம்கி சாடு வந்து பேசுகிறாங்க வினய்கிட்ட இது மாதிரி குணாலன்னு ஒருத்தன் வந்தான்டா பிரச்சனை பண்ணிட்டா ஏழு லட்சம் பணம் வேணும் நான் கொடுத்தேன் செக்கை கிழிச்சி போட்டு ஏன் நான் தான் அவனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கான் உடுப்பாவெல்லாம் ஒரு காமெடி பீஸு எவ்வளோவோ பார்த்துட்டான் அவெல்லாம் ஒரு ஆளாக நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வராங்க வாசிக்கி அம்மா வந்து கண்ணாப்பினான்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க மித்வை இன்னும் எத்தனை பேர் தான் உன்னை தேடி வர போகிறாங்கன்னு தெரில ஊர்லேருந்து இருந்து குணாலன்னு ஒருத்தன் வந்தான் அவன் என்னென்ன கேள்வி கேட்டான் தெரியுமா அவன் என்னென்ன கேள்வி கேட்டிருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியுமா என்னை மன்னிச்சிருங்க நீ மாட்டை அசால்ட்டாக மன்னிப்பு கேட்குற இன்னும் எத்தனை பிரச்சனை தான் உன்னை தேடி வரும்னு எனக்கு தெரியவே இல்லை ஆரம்பத்தில் நீ கிடச்சதுக்கு நாங்கள் ரொம்பவே சந்தோஷப்பட்டோம் இப்போ ஏன் தான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணோங்கிற அளவுக்கு நீ ஃபீல் பண்ண வைக்கிற இந்த வீட்டில் ஒரு வேலைக்காரங்க வந்து சின்னதாக தப்பு பண்ணிட்டாங்க அதுவே என்னால் ஏற்றுக்க முடியல ஆனால் ஒன்றை போய் இந்த வீட்டில் மருமகளாக வந்து எப்படி தான் ராங்கி சார் வந்து இதெல்லாம் சொல்கிறாங்க என்னால் ஏற்றுக்கவே முடியலங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க நான் படுற வேதனையெல்லாம் உனக்கு தெரியாதா எனக்கு நல்லாவே தெரியுதுமா திடீர்னு உங்களுக்கு இதெல்லாம் தெரியதுனால இப்படி உங்களுக்கு தெரியுது ஆனால் எந்த தப்பான நோக்கத்தோடு நான் அந்த வீட்டுக்குள்ளே வரலாமா அதை மட்டும் புரிஞ்சுக்கங்க எப்படிம்மா பெற்றவங்கள்ட்ட வந்து சொல்லலை அடுக்கு மேலே அடுக்காக வந்து ஆரம் தெளிந்து இப்போ வரைக்கும் நீ பொய்யாதானே சொல்லிக்கிட்டு இருக்க வினை வராங்க அம்மா இந்த விஷயத்தை விடுமா அதே மாதிரி ராம்கிஷார்னு சொல்கிறனால அவங்க வந்து அமைதியாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க மித்ரா வந்து மாடியில் இதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணி இருக்காங்க வினை பின்னாடியே போய் சமாதானப்படுத்துகிறாங்க என்ன மித்ரா ஏன் மித்ரா அழுகுறாளா ஏன் எவ்வளோ பெரிய தில்லான பொண்ணு இதுக்கே அழுதா எப்படி பின்ன நானும் எவ்வளோ சோகத்தை தாங்க என்கிட்ட பூட்டி வைக்கிறேன் அது எல்லாம் தெரிய வேண்டிதான் நானே சொல்லிரலான் தான் நானும் இத்தனை யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனால் அதுக்குள்ளே எல்லா பொய்யும் அப்படியே பால் பொங்கி வர மாதிரி வந்துக்கிட்டே இருந்தேன் நான் என்ன பண்ண முடியும் எனக்கு ரொம்பவே ஆகுது ஏய் ஏன் மித்துன்னா அழுவக்கூடாது அவர் ஸ்ட்ராங் லேடி தெரியுமா இந்த விஷயத்துக்கே பயந்தானே பிரச்சனையை நோக்கியெல்லாம் என் மித்து வந்து பயப்படுற ஆளே இல்லை அதோட சொல்யூஷனை நோக்கி தான் ஓடுவாள் ஆமாங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாசம் தான் ஆனால் நானே கலங்கி போகிற அளவுக்கு இல்லை பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு இன்னும் சில பல உண்மையெல்லாம் தெரிஞ்சால் என்ன ஆகப்போகுது எனக்கே தெரியாம இன்னும் சில பல உண்மையெல்லாம் வச்சுருக்கியாங்கிற மாதிரி ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏங்க இது மாதிரி மித்ரா மித்ராவினையை ஹக் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க வாசிக்கம்மா வந்து இதை நினச்சி சோகத்தில் இருக்காங்க வசந்தி வந்து தேவையில்லைலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது எப்படி தான் ராம்கி சார் இந்த உண்மையெல்லாம் மறைச்சாங்கன்னு எனக்கு தெரிலக்கா அப்படி இன்னும் மறைக்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா என்னக்கா பண்ணுறது எனக்கும் அதை நினச்சா தான் கவலையாக இருக்குது இருந்தாலும் அவங்க நல்லதுக்கு தான் செய்வாங்க இருந்தாலும் என்னால் சின்ன தப்பு கூட ஏற்றுக்க முடியாது சின்ன வயசுலேருந்து அதனால தான் நான் எப்படி இருக்கணும் என்னமோன்னு மொன்னு இருக்காங்க அப்போன்னு பார்த்து தேவையில் அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க வசந்தி ஏற்கனவே வந்து சொத்தெல்லாம் அவள் பேரில் எழுதியாச்சு ஹாஸ்பிட்டல் போர்டு மெம்பராக வேற ஆக்கிட்டிங்க இப்போ வினைக்கு நாலு அடையில ஒன்று கிடக்க ஒன்று ஆச்சு நான் எல்லா சுற்றியும் அவள் எடுத்து வச்சுட்டு உங்களை நடு தருவில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னோன்னா பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க வாசிக்கி இவன் என்னத்துக்கு தேவையில்லாதலாம் சொல்கிறா டைரெக்டாகவே சொல்கிறாங்க மித்ரா மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது நீ தேவையில்லாம் சொல்லாதேன்னு சொல்லிட்டு அங்கேயிருந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்த நாளில் ஒரு கொரியர் வருது வாசிகம்மா அம்மா வந்து அந்த கொரியர் வந்து வாங்குறாங்க என்னது எங்கேருந்து வந்துச்சுங்கிற கொரியர் டீட்டெயிலே இல்லைன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அந்த கார்டு மாதிரி இருக்குது அதை பிரித்து பார்க்குறாங்க ஐஎம் சாரின்னு வந்திருக்கு என்னப்பா ஐஎம் சாரின்னு தானே வந்திருக்கு வாசிக்கு நீங்கள் தானே ஆமாம் நான் தான் உங்களுக்கு தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க அம்மா நான் தான் அனுப்பிச்சேன் ஓ நீ இதெல்லாம் அனுப்புறியா உங்ககிட்ட என் என்னால் சகஜமாலாம் பேச முடியாது உனக்கு அப்பா அம்மா இல்லைன்னு தெரிஞ்சோன்னா நான் ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டே உனக்கு அப்பா அம்மா நான் நல்லபடியாக நடந்துக்கணும்னு ஆசைப்பட்டு சிரித்து சந்தோஷமாக ஒன்று பத்திரமா பார்த்துக்கணும்னு நினச்சேன் ஆனால் நீ அடுக்கு மேலே அடுக்கா போய் சொன்னால் என்னால் எப்படி சகஜமாக பேச முடியும் ஏமா வினய் போய் சொன்னால் நீங்கள் ஏற்றுப்பீங்களே ஏன் என்னை ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்கன்னு டேரெக்டாக கேட்குறாங்க மித்ரா வினய் என்னென்ன பொய் சொல்லலான்னு தெரியுமா சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டேன்னு சொல்லுவாள் தூங்குறேன்னு சொல்லுவான் ஆனால் தூங்க மாட்டான் இது மாதிரி தான் சின்ன சின்ன விஷயமா சொல்லிக்கிட்டு இருப்பான் நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் மித்ரா வந்து கையெடுத்து கும்பிட்றாங்க நீ என்னம்மா தப்பு பண்ண பண்ண தப்பெல்லாம் நான் தான் நீ ஒரு பிரச்சனையும் இல்லை நீ இந்த வீட்டில் எப்போதும் போல் வினை ஒய்ஃப் ஆயிரு நான் அந்த விஷயத்துலலாம் தலையிடவே மாட்டேன் ஆனால் நான் இனிமேட்டு உண்ட சகஜமாலாம் பேச மாட்டேன் அம்மா அம்மா மன்னிச்சிருங்கம்மா நான் எல்லாமே ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் பண்ணேன் திடீர்னு ராம்கி சார் வந்து அது மாதிரி இடிஞ்சு போய் உட்கார்ந்துருந்தார் அந்த நேரத்தில் வந்து என்கிட்ட அப்பா அம்மா எனக்கு இருக்காங்க அது மாதிரி பெர்மிஷன் வாங்கி கல்யாணம் பண்ணலாம் என்னால் முடியாதுமா அது சொல்லியிருந்தால் கூட சார் கூட ஒத்துக்க மாட்டாங்க அது உங்களுக்கே தெரியல நீ நல்ல நோக்கத்தோடையே பண்ணியிருக்கலாமா என்னால் ஏற்றுக்க முடில்தான் நான் பேசுகிறேன் உன் மேலே கோவம் இல்லை வருத்தம் தான் இருக்குங்கிற மாதிரி பேசுகிறாங்க ஆனால் சகஜமாலாம் அவன்கிட்ட பேச முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே அப்செட் ஆகி மித்ரா மட்டும் மாடிக்கு போகிறாங்க வினை வராங்க அம்மா என்ன உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா பிடிக்கும் தான் நீ மித்ராவை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணுங்கிற மாதிரி பேசுகிறாங்க என்னது வினை பேசினோடன பனி மாதிரி உருகிட்டா இவளோட கோவம்லாம் அப்படின்னு வசந்தி வந்து யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட வந்து சூப்பராக முடிச்சுருந்தாங்க